பனை சிலம்பு நான் இந்த வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். லாக் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி படப்பிடிப்புக்காக கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன். ஏற்கனவே டெல்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் போவோம். எங்களுக்குன்னு ஒரு 15-16 தோப்பு இருக்குது, தெரிஞ்சவங்க தோப்பு தான். அங்கே தான் வந்து இயற்கையில் தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் இந்த வீடியோ வந்து நான் காணொலி வந்து போட்டே ஆகணும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடை குறைக்கணும்னா எல்லாம் வந்து ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணும், அது பண்ணு இது பண்ணு, ஃபேக்ட்ரி துறை, ஸ்டெர்லைட்டர் துறை, அது துறை இதை துறை எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டு, கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, அரசாங்கம் வந்து அதுக்கான வேலைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? தின்னுப்பட்டு டிவியை பார்த்து வீட்டில் தூங்குறதா? ஆ, இப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறவங்க, அதாவது குளிக்கிறவங்க, தண்ணி குடிக்கிறவங்க, சுவாசிக்கிறவங்க எல்லோரும் வந்து கம்பல்சரியாக மரம் நடணுங்க. ஏன்? நான் எதுக்கு மரம் நடணும்? நான் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பேன், கடைக்கு போவேன், வியாபாரம் பண்ணுவேன், வீட்டுக்கு வருவேன், நைட்டானா தண்ணி அடிப்பேன், நைட்டானா கறிமீன் திம்பேன், தூங்குவோம் போவேன், இப்படி ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. சில பேர் ஃபேமிலி இன்னமும் அப்படி இருக்காங்க. நமக்கு ஏகப்பா சமூக அக்கறை, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டுருக்குமே, ஏன் தேவையில்லாமல் போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு வெளில வந்துக்கிட்டு எவனோ மரம் நடுறான், எவனோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் விவேக் வந்து 33 லட்சம் மரக்கன்று நட்டுருக்காரு. நம்ம எல்லோருமே வந்து சமூக, நீங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்நாளில் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் 6 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கணும். 6 கோடி ரூபாய்க்கு ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் வாங்கணும். ஏன்னா இப்போ சூழல் அப்படி ஆகப்போகுது. இப்போயே நீங்கள் வந்து மாஸ்க் போட்டு தான் மாஸ்க் போட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அதிலே உங்களுக்கு சுத்தமான காற்று உள்ளார போக மாட்டுது, அதே உங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் போல் வந்துடும். மொட்டை வெயிலில் நல்லா பேச முடியல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆக்சிஜன் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நிலமை மோசமாகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுக்கு காற்றையே நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுற மாதிரி ஆக்சிஜன் பங்கில் போய்ட்டு நம்ம ஆக்சிஜன் வாங்கி சுவாசிக்கணும். அந்த நிலமையை நம்ம வந்து இல்லாமல் ஆக்கணும்னா மரங்கள் நிறையா வளர்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆலமரம் அரச மரத்துக்கிட்டலாம் போனீங்கன்னா உங்களுக்காக அந்த இடமே கூலிங்காக இருக்கும். மரத்துக்கு வேர்க்க ஆரம்பிக்கிறதால பார்த்தீங்கன்னா இடமே கூலிங்காகி உங்களுக்கு சுத்தமான காற்று. ஒரு மனுஷனுக்கு உணவு தேவையில்லை, வெறும் தண்ணீரும் சுத்தமான காற்று இருந்தால் அவன் வந்து ரொம்ப நாள் வாழலாம். நிறையா பேர் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சுத்தமான இப்போ காற்று அடிக்குதுங்க, இந்த காற்று போதாதுங்க. ஏங்க, இந்த காற்று ஃபுல்லாக பொல்யூட்டட் காற்றுங்க, ஃபுல்லாக ஏர் பொல்யூஷன் ஆயிடுச்சு. நீ பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கிற, இந்த பக்கம் எரிக்கிற, ஃபுல்லாக சுவாசத்துக்கு போய்ட்டு கேன்சராக உருவாகுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டுது. மரங்கள் நடுங்க, நிறையா நடுங்க, அட்லீஸ்ட் மரங்களை வெட்டாமாவது இருங்க, மரங்களை வெட்டாதீங்க. பனை சிலம்பு, நன்றி, வணக்கம்.